அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழிசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க, நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் பிஎம்டி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான சைட்டாக பெங்களூரு இருக்கிறது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப மையமான பெங்களூருக்கு நார்த் ஈஸ்டில் நியூ ரேடார் இன்ஸ்டாலேஷனை ரீசெண்டா சேட்டலைட் இமேஜில் வெளிப்படுத்தியிருக்கிறது. இது இந்தியாவின் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் பிடிஎம் புரோகிராமின் செகண்ட் பேஸில் வரிசைப்படுத்துதலின் தளமாக இருக்கலாம். இந்த நியூ ஃபெசிலிட்டி ஆனது பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தை பேலிஸ்டிக் மிசைல்களின் அட்டாக்குகளில் இருந்து பாதுகாக்கும் வகையில் இன்டர்செப்டார் மிசைல்களை டிசைன் பண்ணுவதற்கான வசதியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. விவரங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளையில் இந்த தளத்தில் இரட்டை நோக்கத்திற்கு சேவை செய்யக்கூடும் என்று ரிப்போர்ட் தெரிவிக்கின்றன. இது ஒரு ரேடார் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியாகவும் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சைட்டுகளை இயக்கக்கூடிய பணியாளர்களுக்கான பயிற்சி மையமாகவும் செயல்படலாம். அவை ஃபர்ஸ்ட் பேஜில் நியூ டெல்லி மற்றும் மும்பை நகரங்களை பாதுகாப்பது இதன் பொறுப்பாக இருக்கும். இந்த டோம் சேப் குவிமாட வடிவமைப்பானது இஸ்ரேலின் கிரிஃபன் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்ட ஸ்வாட் பீஸ் ரேடாரின் வெரி லாங் ரேஞ்ச் வேரியண்டை கொண்டிருக்கும். இந்த அட்வான்ஸ்ட் ரேடார் 15,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரம்பை கொண்டுள்ளது. இது பொட்டன்சியல் மிசைல் த்ரெட்ஸ்களை முன்கூட்டியே கண்டறிந்து கண்காணிக்கும் கெப்பாபிலிட்டியை கொண்டது. இந்தியாவின் பிஎம்டி புரோகிராம் இரண்டாம் கட்டமான பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை மற்றும் கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மிகவும் வலுவான நேஷனல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நோக்கி வளர்ந்து வரும் வளர்ச்சியை காட்டுகிறது. இருந்தாலும் புதிய வசதி மற்றும் அதனுடைய செயல்பாட்டு நிலை பற்றிய கருத்தை குறிப்பிட்ட இந்திய அதிகாரிகளால் வெளியிடப்படவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவின் அஸ்ட்ரா மார்க் 2 மிசைல் ஃபுல் கான்ஃபிகரேஷனல் டெஸ்டுக்கு அருகில் தயாராக இருக்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அஸ்ட்ரா மார்க் 2 மிசைல் அதன் வளர்ச்சியை ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி வருகிறது. மீடியா ரிப்போர்ட்ஸ்களின்படி ஃபுல் கான்ஃபிகரேஷனில் டெவலப்மெண்ட் ட்ரையல்ஸ்கள் வரும் மாதங்களில் நடத்தப்பட இருக்கிறது. அஸ்ட்ரா மார்க் 2 அதன் முன்னோடியான அஸ்ட்ரா மார்க் 1 விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை பெற்றிருக்கிறது. இது மதிப்பிடப்பட்ட 160 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ளது. இது அஸ்ட்ரா மார்க் 1 110 கிலோமீட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது 45% அதிகரித்திருக்கிறது. இந்த நீட்டிக்கப்பட்ட அணுகல் பரவலாக பயன்படுத்தப்படும் AIM-120T மிசைலின் அதே பந்து வீச்சில் வைக்கிறது. அஸ்ட்ரா மார்க் 2 எலக்ட்ரானிக் டார்கெட் ஈடுபாட்டிற்கான விரைவில் சோதிக்கப்படும் இந்த டெஸ்ட் மிசைலின் ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேண்ட் ஆரே AESA சீக்கர் பொறியியல் எதிரி விமானங்களை கண்டறிந்து கண்காணிப்பதற்கான ஒரு முக்கிய அங்கமாக சோதிக்கப்படும். செகண்ட் ரவுண்ட் டெஸ்டுகள் பைலட் இல்லாத டார்கெட்டுகளுக்கு விமானத்தை பயன்படுத்தி சூழ்ச்சி இலக்குகளுடன் யதார்த்தமான போர் உருவாக்குதலின் ஏவுகணையின் துல்லியத்தை மதிப்பிடுவதையும் செய்யும். இதற்கான சோதனை செய்யும் முறை அடுத்த சில ஆண்டுகளில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பல்வேறு வெளியீட்டு சூழல்களை உள்ளடக்கியது மற்றும் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வரம்புகளை டார்கெட்டாக கொண்டுள்ளது. இந்த விரிவான அணுகுமுறையானது பல்வேறு செயல்பாட்டு நிலைகளின் கீழ் அஸ்ட்ரா மார்க் 2-வின் செயல்திறனை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ஷாபுபா விமானத்தளம் மேஜர் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர்ன் கமாண்டின் கீழ் உள்ள இந்தியன் ஏர்போர்ஸின் முக்கிய இந்தியாவின் மூலோபாய ஷாபுபா ஏர்பேஸ் குறிப்பிடத்தக்க நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு உட்பட்டுள்ளது. ரீசெண்டா வெளிவந்த சேட்டலைட் இமேஜ்கள் தளத்தில் விரிவான சீரமைப்பு பணிகளை பற்றிய முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த மேம்படுத்தல்கள் விமானப்படை தளத்தின் திறன்களை மேம்படுத்துவதற்காக பன்முக அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இதில் புதிய அண்டர் கிரவுண்ட் முனிஷன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிகளை அமைப்பது ஆயுதங்களை வைப்பதற்கான விமான தளத்தின் திறன்களை அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ஃபயர் பவர் மற்றும் தயார் நிலையை மேம்படுத்துகிறது. விமானத்திற்கான கடினமான பாதுகாப்பு தங்குமிடங்களையும் பெறுகிறது. இது எனிமியின் அட்டாக்குகளுக்கு எதிராக முக்கியமான பாதுகாப்பை வழங்குகிறது. இது ஷாபுபா விமான தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ஃபைட்டர் ஜெட் அண்ட் அட்டாக் ஹெலிகாப்டர்களின் லைஃப் டைமை உறுதி செய்கிறது. டாக்ஸி வேஸ்களின் புதுப்பித்தல் மற்றும் நேவிகேஷன் எய்ட்ஸ்
மேம்படுத்தல் ஆகியவை செயல்பாடுகளை நெறிப்படுத்தவும், சிறந்த வழிச்செலுத்தல் அமைப்புக்கான விமானியின் செயல்திறனை மேம்படுத்தவும், சுமூத்தான டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்களுக்கு வழிவகுக்கிறது. தாப்புவா ஏர்பேஸ் இப்போது நியூ ரேடார்களை நிறுவியிருக்கிறது. பிராந்தியத்தில் வான்வழி அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணிக்கவும் விமான தளத்தின் திறன்களை பலப்படுத்துகிறது. இந்தியாவின் கிழக்கு எல்லைகளை பாதுகாப்பதற்கும் இந்த மேம்பட்ட சூழ்நிலை விழிப்புணர்வு முக்கியமானதாகவே இருக்கிறது. சீன இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள ஷாப்பு விமான தளம் இந்தியன் ஏர்போர்ஸுக்கு ஒரு முக்கியமான விமான தளமாக அமைந்திருக்கிறது. இது கிழக்கு கட்டளையின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்தியாவின் உறுதிப்பாட்டை தற்போது நடைபெற்று வரக்கூடிய சீரமைப்பு பணிகள் நிரூபிக்கின்றன. இந்த திட்டமானது சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு தடுப்பாக இருக்கும் மற்றும் வான்வழி அச்சுறுத்தல் செயல்களுக்கு விரைவான பதிலடியை வழங்க இது உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.